ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு கணிதம் வினா விடை வங்கி தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனுசாமி முதன்மை கல்வி அலுவலர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து தமிழ் மீடியத்திற்கானது. ஸோ இதில் வந்து ஒரு கருத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. தன்னம்பிக்கை ப்ளஸ் விடாமுயற்சி ப்ளஸ் கடின உழைப்பு, இதெல்லாம் வெற்றிக்கு வழிவகுக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்து செய்தி வந்து நம்ம சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் கூறியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்லா படிங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து மெல்ல கற்கும் மாணவர்களுக்கானது. இது வந்து அவங்க புரிந்து படிக்கிறதுக்காக நிறைய ஈஸியாக நிறைய விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்குறாங்க. சிவமூர்த்தி பட்டதாரி ஆசிரியர், அரசு உயர்நிலைப் பள்ளி, பெரும்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம். ஸோ அவங்க வந்து ஒரு கொஷின் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிவியல். ஸோ அந்த வடிவியல் வந்து முக்கியமாக பென்சிலால் தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உதவி வரைபடம் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உதவி எந்த வடிவில் வரைஞ்சாலும் உதவி வரைபடம் வரைஞ்சி எழுதுங்க. வரையறை கூட எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் கேல்குலேஷன் இருந்தால் கேல்குலேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிவியல், கிராஃப். ஸோ வடிவியல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிராஃப். ஸோ அந்த கிராஃப் வந்து நீங்கள் வந்து குவார்டர்லேருந்தே படிச்சிருப்பீங்க. இது வந்து கிராஃப் எதுலேருந்து கேட்பாங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். முக்கியமாக எல்லாமே பாருங்கள், உங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் வீடியோஸ்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ்க்கான ஒன் மார்க்ஸ். ஸோ வந்து அதை விட ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்லோ லேர்னர்ஸ் பொறுத்தவரை வந்து மேக்ஸில் வந்து எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது மொதல் நீங்கள் அட்டன் பண்ணுறது வந்து வடிவியல் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஃப் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன் மார்க்ஸ். ஸோ அந்த ஒன் மார்க்ஸை வந்து அழகாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 மார்க்ஸ் எழுதணும். ஸோ அந்த 2 மார்க்ஸ் எழுதி முடித்தோடனே லாஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸ் எழுதுங்க. ஸோ வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு எழுதி தப்பு வாங்குறத விட நீங்கள் வந்து மொதல் ஸ்டார்ட் பண்ணோன்னா வடிவியலை நீங்கள் ஆரம்பிச்சுருங்க. வடிவியலை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஃப் வந்து அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபை வந்து ஃபில்லோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வடிவியல் கிராஃப் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ். ஸோ அந்த 1 மார்க்ஸை வந்து கிளியராக எழுதிடுங்க, பிரச்சனை இல்லை. அந்த ஆப்ஷன் ஒன்று எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க்ஸ், ஓகேங்களா? அந்த 2 மார்க்ஸை வந்து ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா 5 மார்க்ஸ் ஓரளவு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இதை படி எழுதுனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி மார்க்ஸ் வந்து கொடுத்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே 1 வேர்டு அதுக்கப்புறம் 2 மார்க், அதில் பாதி தப்பு வாங்கி எழுதுறதை விட ஃபஸ்ட்டே நீங்கள் கிராஃப் எல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து இதை மட்டும் படித்தால் நீங்கள் போதுமா கிடையாது, நீங்கள் வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.